விவசாயிகள் நம்பிக்கை வைக்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் அறிவுரை வழங்கியுள்ளது. இதனை தற்போது அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். நீதியின் மீது விவசாயிகள் நம்பிக்கை வைக்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் அறிவுரையானது வழங்கியுள்ளது. இதுகுறித்து கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் மதியழகன். வணக்கம் மதியழகன், இது பற்றிய கூடுதல் விவரங்கள். நாகை மாவட்டம் முட்டத்தில் செயல்பட்டு வரக்கூடிய சென்னை பெட்ரோலியம் கார்பரேஷன் லிமிடெட் நிறுவனத்திற்கு சொந்தமான சுத்திகரிப்பு நிலையத்தை விரிவுபடுத்தும் பணிக்காக பனங்குடி, நரிமணம் மற்றும் கோபுராஜபுரம் கிராமங்களில் இருந்து சுமார் 600 ஏக்கர் நிலத்தை கையகப்படுத்த கடந்த 2017 ஆண்டு அறிவிப்பானது வெளியிடப்பட்டது. இந்த நிலையில் 30 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த நிறுவனத்தை அமைக்கும் பணிக்காக கையகப்படுத்தப்பட்ட நிலங்களுக்கு இன்னும் இழப்பீடு முழுமையாக வழங்கப்படாத நிலையில் விரிவாக்கத்துக்காக நிலம் கையகப்படுத்த அப்பகுதி மக்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர். இதனையும் மீறி நிலம் கையகப்படுத்தப்பட்டு பணிகள் முடிவடைந்து அரசிடம் நிலம் ஒப்படைக்கப்பட்ட நிலையில் தங்களது நிலத்திற்கு உரிய இழப்பீடு வழங்க கோரி நிலம் வழங்கிய சிலர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தனர். டெய்லி ஹெட்லைன்ஸ், ஸ்பெஷல் டாப் ஸ்டோரிஸ், இன்றியமையாத பிரேக்கிங் நியூஸ், டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ், பிரம்மாண்டமான காட்சித்துக்கு போட ARVR ஸ்டோரி. எப்படி நாள் முழுக்க நியூஸ் தமிழோட சோஷியல் மீடியா பேஜஸ்ல கம்ப்ளீட்டா கனெக்டடா இருக்கீங்களோ அதே போல நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியையும் பாருங்க. உங்க ஃபேவரட் நியூஸ் தமிழ் சேனலை DTH சர்வீசஸ்ல பார்க்க ஏர்டெல் DTHல இந்த நம்பர்லையும், டாடா பிளேல இந்த நம்பர்லையும், டிஷ் டிவில இந்த நம்பர்லையும் பார்க்கலாம். ஸ்டே டியூன்ட் அண்ட் கீப் வாட்சிங் நியூஸ் தமிழ்.